लक्ष्मी नारायण नमो नमः। ओम लक्ष्मी नारायण नमो नमः। சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால் காய்ச்சும் பொழுது, அதாவது நாம் புதிதாக ஒரு வீடு செல்லும் பொழுது முதன் முதலாக பால் காய்ச்சும் வழக்கம் நாம் கொண்டிருக்கின்றோம். இது பாரம்பரியமாக நாம் செய்து கொண்டிருக்கும் ஒரு வழக்கமாகும். கண்டிப்பாக வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இந்த பால் காய்ச்சும் வைபவம் கண்டிப்பாக நடந்தேற வேண்டும். சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ அது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொண்ட ஒரு விஷயமாகும். இந்த பால் காய்ச்சுறதுல பல விதங்கள் இருந்தாலும், ஐஸ்வர்யம் பொங்குவதற்கும், நம்மிடம் தரித்திரங்கள் நீங்குவதற்கும், நம்மிடம் நிறைய பணம் சேருவதற்கும் இந்த முறையில் பால் காய்ச்சினால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு வீடு செல்லும் பொழுது, நீங்கள் புதிதாக போயிருக்கும் பொழுது, அந்த பால் காய்ச்சும் முறை நீங்கள் செய்யவில்லை என்றால், ஒரு வளர்பிறையோ தேய்பிறையோ இதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அமாவாசைக்கு பின் நீங்கள் பிறந்தீர்கள் என்றால் அது வளர்பிறை கணக்கில் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். பௌர்ணமிக்கு பின் நீங்கள் பிறந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேய்பிறை சரியாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு நல்லவை எவையோ அதனை தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் பால் காய்ச்சும் பொழுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த பால் காய்ச்சுற பாத்திரம், பால் காய்ச்சும் பொழுது புதிதாக வாங்கி கொள்ளுங்கள். அந்த பாத்திரம் புதிதாக இருக்க வேண்டும், ஆனால் எவர் சில்வராக இருக்கவே கூடாது. அதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன பாத்திரம் இருக்கணும் அப்படின்னா, வெண்கலம் மிக மிக நல்லது. பித்தளை கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம், அல்லது மண் பானை கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஆனால் எவர் சில்வர் பாத்திரம் இரும்பு சார்ந்த விஷயமாக இருப்பதினால் அது வாங்காமல் இருப்பது நல்லது. அடுத்ததாக அந்த பால் காய்ச்சும் அந்த பாத்திரத்தை சுட்டி நன்றாக மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி அதில் குங்குமம் வைத்து விபூதியும் இட்டு கொள்ளலாம். அடுத்ததாக அதன் தலைப்பகுதியில் ஒரு விரலி மஞ்சள் வெள்ளை நூலில் மஞ்சள் கலந்து அந்த மஞ்சளை கட்டி பாத்திரத்தை வைத்து நீங்கள் பால் காய்ச்சலாம். அந்த பால் காய்ச்சும் பொழுது அந்த பாலில் நீர் சேர்க்கக்கூடாது, தனித்துவமாக பால் இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் பால் பாத்திரம் எவ்வாறு வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பால் எந்த திசையில் பொங்க வேண்டும் அப்படின்னா, நான்கு புறமும் பொங்கலாம், தெற்கு திசை தவிர பொங்கி வழியலாம். நான்கு புறமும் வழிந்தாலும் மிகவும் நல்லது தான், தவறு ஏதும் கிடையாது. இப்போ அந்த பாலில் நாம் என்ன உலோகம் போட்டு காய்ச்சினால் நமக்கு அந்த இல்லத்தில் எந்த தங்கு தடையின்றி நாம் சுகமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி மிக முக்கியமாக நாம் இதில் பார்க்கலாம். ஒரு வெள்ளி ஒரு ஏதோ ஒரு மோதிரமோ ஏதோ ஒரு வகை வெள்ளி, சுத்தமான வெள்ளி ஒன்றை அந்த பாலில் போட்டு நீங்கள் காய்ச்சும் பொழுது உங்களுக்கு மிக மிக ஐஸ்வர்யமாக இருக்கும். அந்த பால் காய்ச்சின தினமும் சரி, அந்த நாள் முழுவதும், அந்த வருடம் முழுவதும், அந்த வீட்டில் இருக்கும் தினங்கள் அனைத்துமே உங்களுக்கு சுகமான நாளாகவும் ஐஸ்வர்யமான நாளாகவும், மென்மேலும் உங்களுக்கு பொருளும் அனைத்தும் உங்களுக்கு குவியும் அப்படிங்கிறது மிக மிக உண்மையான ஒரு விஷயமாகும். முதன் முதலில் பால் காய்ச்சும் பொழுது அதில் ஒரு வெள்ளி போட்டு, அதாவது சிறிய அளவில் ஒரு அழகான ரிங்கு கூட நன்றாக சுத்தம் செய்து அதில் போட்டு காய்ச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். பால் காய்ச்சி முடித்த உடனே அந்த வெள்ளியை எடுத்து சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. தினம் தினம் நீங்கள் பால் காய்ச்சும் போது கூட அந்த வெள்ளியை நீங்கள் அதில் போட்டு கொள்ளலாம். இப்போ தினம் தினம் பால் காய்ச்சும் பொழுது கூட நீங்கள் அந்த வெள்ளியை பயன்படுத்தலாம். நீங்கள் அந்த பால் காய்ச்சும் முறைக்கு புதிதாக சிறிய அளவில் நீங்கள் வெள்ளி வாங்கி வைத்து கூட அதை பயன்படுத்தலாம். ஆனால் ஞாபகமாக அந்த வெள்ளியை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எடுத்து வைத்துவிட்டு நீங்கள் அந்த பாலை பின் பரிமாறிக்கொள்ளலாம். இது மிக முக்கியமான விஷயமாகும். அந்த வெள்ளி, நம்ம ஏன் அடிக்கடி அந்த வெள்ளி வெள்ளி என்று சொல்லுகின்றோம் என்றால், வெள்ளிக்கு மிக மிக சக்தி இருக்கின்றது என்பதையும் நம்ம பல பதிவுகளில் நாம் பார்த்திருக்கின்றோம். இப்போ புதிதாக பால் காய்ச்சும் பொழுது பூஜை அறையில் ஒரு சிறிய ஒரு விளக்காவது வாங்கி அன்று நெய் ஊற்றி தாமரை தீரி போட்டு வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி வெள்ளி
இளநி பாலில் போட்டு காய்ச்சி நீங்கள் அந்த பூஜை முறையை செய்தீர்கள் என்றால் நீங்கள் இதுவரைக்கும் வாழாத ஒரு வாழ்க்கை, இதுவரைக்கும் காணாத ஒரு வளர்ச்சி, இதுவரைக்கும் நீங்கள் தேடாத செல்வங்கள் உங்களை தேடி வரும் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இது அதி முக்கியமான ஒரு விஷயம். அனைவரும் தெரிந்த விஷயமே இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாமல் இருக்கும். முக்கியமாக பூஜை அறையில் புதிதாக சிறிய அளவில் ஒரு விளக்கு, அதில் நெய் தான் ஊற்ற வேண்டும், தாமரை திரிதான் போட வேண்டும். பால் காய்ச்சின தினம் அன்று நீங்கள் காய்ச்சும் பாலில் ஒரு வெள்ளி சேர்த்து பால் காய்ச்ச வேண்டும். அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, ஆனால் புதிதாக வாங்கியதாக இருக்க வேண்டும். பழையது சரி எங்களால் வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் பழையதை கூட நீங்கள் பழசு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நன்றாக தேய்த்து புதிது போல் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் பூஜை அறையில் ஏற்றும் விளக்கு நீங்கள் புதிதாக வாங்கிய விளக்காக தான் இருக்க வேண்டும். அது புத்தம் புதிதாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை மிக மிக நன்றாக இருக்கும். இந்த இரண்டு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நீங்கள் பால் காய்ச்சினீர்கள் என்றால் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.